ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் நம்ம அடுத்த சம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன சம் பார்க்க போகிறோம்னா, அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான சம்மு. ஸோ அந்த வீடியோவில் அந்த ஒரு சம் மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இது வந்து எதில் இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிள் 2.6 இருக்குது. எக்ஸாம்பிள் 2.6 டுவெல்த்து சம்மாக கொடுத்துருக்காங்க நமக்கு புக்கில். ஸோ எக்ஸாம்பிள் 2.6 சாரி எக்ஸசைஸ் 2.6 டுவெல்த்து சம், ஓகேங்களா? எக்ஸசைஸ் 2.6 டுவெல்த்து சம்மா கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 2 டுவெல்த் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதோட கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் பாருங்களேன், நமக்கு லாஸ்ட் டேர்ம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியுது. லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்போ நம்ம இந்த ஃபார்ம்ல நம்ம அப்ளை பண்ண முடியாது. n பை 2a+l அப்படின்ற ஃபார்ம்ல நம்மளால அப்ளை பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் டேர்ம் இல்லை அப்படின்னா, நம்ம என்ன ஃபார்ம்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னா, S of n is equal to n by 2 2a + n - 1 into d. இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு ஏ கண்டுபிடிக்கணும், இப்போ நம்ம டி கண்டுபிடிக்கணும், என் கண்டுபிடிக்கணும், எல்லாமே கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? ஸோ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் அந்த ஃபார்முலாஸ்குள்ளே நம்ம வந்து போக முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ என்ன அப்படின்றத நம்ம எழுதிடலாம். ஏ என்னவா இருக்குது? ஏ வந்து இந்த ஃபஸ்ட் டேர்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி டிவைடட் பை ஏ பிளஸ் பி, ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏ. நெக்ஸ்ட்டு நம்ம டி கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? டி டூ மைனஸ் டி ஒன், ஓகேங்களா? ஸோ டி கண்டுபிடிக்கிறதுக்கு டி டூ மைனஸ் டி ஒன். ஓகே, டி டூவில் அதாவது செகண்ட் டேர்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 3a - 2b கொடுத்துருக்காங்க. 3a - 2b டிவைடட் பை ஏ பிளஸ் பி, ஸோ மைனஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டியோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ மைன இது பண்ணும்போது தான் எல்சிஎம்ல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் பாருங்கள், ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் பி வந்து ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிடுவோம், ஏ பிளஸ் பின்னு எடுத்து எழுதிடுவோம். ஸோ அப்படி இங்கே போடுங்க, 3a - 2b. ஸோ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிடுவோம், மைனஸ் ஏ பிளஸ் பின்னு இருக்குது. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணுவோம். 3a - a என்ன ஆகும்? 2a - 2b + b இருக்குது. ஸோ இதை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? மைனஸ் பி ஆயிரும், டிவைடட் பை ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லியிருக்கு, கரெக்டுங்களா? ஓகே, ஸோ இதுதான் என்னது நமக்கு டியோட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து ஏ கண்டுபிடிச்சிட்டோம், டி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? ஸோ என் என்ன அப்படின்னா, கொஷினே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப் டு டுவெல்த்து டேர்ம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என் என்னது? 12. ஓகே, இப்போ மூணுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்ம அப்படியே இப்போ ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபார்முலா என்னது? எஸ் ஆஃப் என் இக்குவல் டு என் பை 2, ஓகேங்களா? என் பை 2னா என்னது? என் என்னது? 12 பை 2. அடுத்து 2 இன்டூ ஏ. ஏ வந்து வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? ஏ மைனஸ் பி டிவைடட் பை ஏ பிளஸ் பி, ஓகேங்களா? உங்களுக்கு ஃபார்ம்ல நான் முன்னாடி எழுதிடுறேன், என் பை 2 இன்டூ 2a + n - 1 × d. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் என் மைனஸ் 1 என்னது? 12 - 1, அப்போது 11 × d. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2a - b டிவைடட் பை ஏ பிளஸ் பி. ஓகே, இதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை நம்ம அப்படியே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த 12 பை 2 நம்ம கேன்சல் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அது ஈஸியாக முடிஞ்சிடும். 6 ஆயிரும், ஓகேங்களா? ஓகே, ஸோ இங்கே 6 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 2 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ பண்ணோம் அப்படின்னா 2a - 2b டிவைடட் பை ஏ பிளஸ் பி, கரெக்டாக அந்த 2 வந்து நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த 11 நான் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணேன் அப்படின்னா 22a - 11b டிவைடட் பை ஏ பிளஸ் பி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ உள்ளே இருக்கிறதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துடலாமா? எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? ஏ பிளஸ் பி வந்து காமனாக இருக்குது. அப்போது 2a - 2b ப்ளஸ் 22a - 11b, இங்கே 6 இருக்குது. ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ 2a + 22a என்னவாகும்?
24 ஆயிருமா சோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 24a ஆயிரும் நெக்ஸ்ட் -2b -11b இருக்கு சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படினா -13b னு கிடைக்கும் divided by a plus b ஓகே சோ இதுக்கு மேல இத வந்து நம்மனால சால்வ் பண்ண முடியாது சோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர்ஸ் தேங்க் யூ